ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மஞ்சள், குங்குமம் போன்ற பொருட்கள் கீழே கொட்டினால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பொதுவாக யாராக இருந்தாலுமே ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா அது கை தவறி கீழே விழுகிறது இயல்பான ஒன்றாக தான் இருக்குது. இந்த மாதிரி கீழே கொட்டும் பொருட்கள் சில பொருட்களை கொட்டும் போது நம்ம வீட்டில் முன்னோர்கள் திட்டுவாங்க. எடுத்துக்காட்டால் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் குங்குமம் கீழே கெட்டக்கூடாது, அதே மாதிரி வந்து குடும்பத்துக்கு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த பதிவில் கீழே என்னென்ன பொருட்கள் கீழே கொட்டினா என்னென்ன மாதிரியான பலன்கள்னு தெரிஞ்சுக்கலாங்க. குங்குமம் வந்து கீழே கொட்டினா நிறைய பேர் வந்து அது தவறுன்னு சொல்லுவாங்க. அதாவது குங்குமத்தை நம்ம எடுக்கிறோம், அப்போ தவறுதலாக கீழே கொட்டுது, அது இயல்பான ஒன்று தான். பலரும் குங்குமம் கீழே கொட்டினா அது வந்து ஒரு அசப குணம், அதாவது அசபமான விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடக்கும்னு நினச்சிடறாங்க. ஆனால் உண்மையிலேயே குங்குமம் கீழே கொட்டினா வெற்றி அனுகூலம் அப்படிங்கிறது அர்த்தமாகுதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கீழே கொட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்து மஞ்சள் வந்து கொட்டக்கூடாதுங்க. நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, இந்த பொருள் கீழே கொட்டினா மங்களம் மற்றும் சிறப்பு என்பது அர்த்தமாக இருக்குதுங்க. அதனால் மஞ்சள் கீழே கொட்டுறது நல்ல சகுனமாக தான் பார்க்கப்படுது. அடுத்தது இன்னும் சில பொருட்கள் வந்து கீழே கொட்டினா என்ன பலன்கள்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க. அரிசி கீழே கொட்டினா சச்சரவு, காரிய தடை அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது புதுசாக செயல் செய்ய வேண்டும்னு நினச்சிங்கன்னா அந்த காரியமானது தடைப்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் இல்லைன்னா வெளியில் சண்டை வந்து ஏற்படும். அந்த காரியங்கள் எடுத்திங்கன்னா அந்த காரியம் தடைப்படும். அப்போ நீங்கள் அந்த காரியத்தை அப்போதைக்கு செயல்படுத்தாமல் கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் வந்து செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வந்து எண்ணெய் கீழே கொட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இழப்புக்கு நமக்கு அறிவுறுத்துறதா வந்து அர்த்தம். பண இழப்பாக இருக்கலாம், பொருள் இழப்பாக இருக்கலாம், திருட்டு போகலாம், அந்த மாதிரி ஏதாவது வந்து ஏற்படலாங்க. அதே மாதிரி பால் கீழே கொட்டுது, பால் வாங்கி வரும்போதே கீழே போட்டு உடச்சி விடுவாங்க. சில நேரங்களில் பூனை தட்டி விட்டு கூட கீழே விழுந்துவிடும். இந்த பால் கீழே கொட்டுனா கலகம், தோல்வி அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்குது. சர்க்கரை கீழே கொட்டுச்சு அப்படின்னா புகழ், மேன்மை அர்த்தமாக இருக்குது. அதே மாதிரி வந்து தேங்காய் கீழே விழுந்துச்சுன்னு வச்சு கையில் வச்சு அதை அப்படியே வந்து கீழே விழுந்துருச்சு, கை தவறுதலாக கூட விழுந்துருச்சுன்னா உங்களோட செயல்களில் ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கும், பண வரவு அதிகமாகும்னு அர்த்தம். இதுவே பூ கீழே கை தவறி விழுந்துருச்சு அப்படின்னா கொட்டிடுச்சு அப்படின்னா தேர்ச்சி, பக்தி, நலம் இந்த மாதிரி அர்த்தமாக இருக்குது. அதனால் வாசனை உள்ள பொருட்கள் கீழே கொட்டினா செல்வம், சுகம் அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்குது. அதே மாதிரி உப்புங்க, உப்பு கீழே கொட்டினா முகத்தில் பருக்கள், நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறத கேட்டிருக்கோம். ஆனால் உண்மையில் உப்பு கீழே கொட்டினா பணத்தடை, விரயம் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.